Hi students, how are you all? Are you playing now? Are you finished with fireworks? Okay, today we are going to see a topic sharing our feelings for third standard GVS. Okay, sharing our feelings. I mean, உன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒன் டே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு ஒரு சேடாக வருவீங்க. ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அவர் கிளாஸ் மிஸ் ஆஸ் வை சேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீ என்ன பண்ணுவேன், மிஸ் ஐ எம் ஃபர்கட் அவர் நோட், ஐ எம் மிஸ் த ஸ்கூல் வேன் ஸோ லேட், தட் இஸ் யர் ரீசன் சேட். ஸோ அப்போ உன்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. ஸோ சேம் அதே தான், நம்ம லெசனில் ஒன் பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்மக்கிட்ட என்ன பண்ண போகிறாங்க, ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸை போய் கேட்டு வரலாமா, வாங்க. ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல், தெர் ஆர் டூ பீப்புள் வித் ஹோம் I like to share all my news. They enjoy listening to my tales. Okay. அப்புறம் ஒரு டூ டேஸ் லீவ் விட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வரும்பொழுது ஒரு என்ஜாய்மெண்ட்டோட வருவீங்க இல்லையா? ஸோ ஒரே என்னுடைய ஃபீலிங்ஸை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ஊட்டி டூர் போனேன், கொடைக்கானல் போனேன், ஸோ அப்படி இருந்தது, நிறைய ஃப்ளாஷ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை கேட்டு சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம் பர்சன் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் த ஃபஸ்ட் பர்சன் அவர் லெசனில் ஃபஸ்ட் பர்சன் இன் மை நான், ஷீ இஸ் ஆல்வேஸ் ஆங்ஸியஸ் டு லிசன் டு மீ, ஷி வெயிட் ஃபார் மீ டு ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல், ஷீ இஸ் குவைட் ஓல்டு அண்ட் ஆஃப்டன் ஹாஸ் பேக் பெயின்ஸ். ரொம்ப வயசானவங்க நானே, ஸோ அவங்க பேக் அவங்க பின்னாடியும் முதுகெலும் பெயினாக இருக்கும். ஷி கேனாட் சி ஆர் ஹியர் வெல், ஸோ அவங்களால சரியாக பார்க்கவும் முடியாது, சரியாக கேட்கவும் முடியாது. எவ்ரிடே இன் த மார்னிங் பப்பா ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் லவ் டு ஹர், தினமும் அப்போ என்ன பண்ணுவா, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவாங்க ரொம்ப லவ்டாக. ஷி டஸ் த ரெஸ்ட் ஆஃப் ஹர் ஒர்க் ஹசல், இவங்களாம் என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்காது. அவங்க எனி டைம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க்கை ஹசல் அவங்களுடைய ஒர்க்கை அவங்களே பண்ணிப்பாங்க. If some tries to help her, she gets very upset. So, யாராவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க என்ன ஆகிடுவாங்க, ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. பட் ஷி கேனாட் சி ப்ராப்பர்லி, ஷி இஸ் வெரி வெரி ஃபன் ஆஃப் கட்டிங் வெஜிடபிள், ஃபன் மீன்ஸ் பிடிக்கும், ஐ மீன் அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஷி இஸ் தேஸ் திஸ் தேஸ் சில்ட்ரன் டு நாட் நவ் ஹவு டு கட் வெஜிடபிள் ப்ராப்பர்லி. அண்ட் செகண்ட் பர்சன் லெசனில் செகண்ட் ஒன் பர்சன், செகண்ட் பர்சன் இஸ் மை ரவி பையா, செகண்ட் பர்சன் ரவி பையா, ஹி லிவ்ஸ் வித் அஸ், ஐ கால் ஹிம் ரவி பையா அண்ட் ஹி கால்ஸ் மை பேரண்ட்ஸ் பையா பஹி, ஐ டூ நாட் நவ் வாட் அவர் ரிலேஷன்ஷிப் இஸ், பட் ஹீ இஸ் யுவர் வெரி லவ்விங் பிரதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஆன்சர் மை கொஸ்டின்ஸ், எப்பவுமே நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீ நெவர் சேஸ் ஐ வில் டெல் யூ லேட்டர், ஸோ ஓகே நான் சொல்கிறேன் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுறேன். ரவி பையா டீச் இன் யர் காலேஜ், டீச்சர்ஸ் இன் யர் காலேஜ், காலேஜில் டீச் பண்ணுறேன். தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த காலேஜ் ரெஸ்பெக்ட் ஹிம் யோர் லாட், ஸோ எல்லாருமே இவரை மரியாதையோடு நடத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. எஃப் யூ ஆஃப் தெம் கம் ஹோம் டு ஸ்டடி ஃப்ரம் ஹிம், ரவி பையாஸ் இஸ் வெரி ஃபண்ட் ஆஃப் லிசனிங் டு மியூசிக், ஃபன்னாக பிடிக்கும்னு சொன்னலையா, ஸோ உங்களுக்கு ரவி பையாக்கு சாங்ஸ் கேட்குறது மியூசிக் அப்படின்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். டேக்கிங் பார்ட் இன் ஏ பிளேஸ் விளையாடுறது, ஹீ என்ஜாய்ஸ் த சாட்டிங் வித் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு going out with them, so avarku
அவுட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஹி ஹாஸ் எ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஹியூமர்னால் நகைச்சுவை, அண்ட் மேக்ஸ் ஆல் ஆஃப் அஸ் லஷ், லஷ்னா சிரிக்க வைக்கிறது, லஷ்னா சிரிக்க வைக்கிறது. ஸோ அவருடைய ஹியூமரிசத்தை வச்சு அவர் என்ன பண்ணுவார், எல்லாரையும் ஈஸியாக சிரிக்க வச்சுருவாங்க. பயா கேரியர்ஸ் எ ஒயிட் ஸ்டிக், அவர் எப்பவுமே ஒயிட் ஸ்டிக்கு எடுத்துகிட்டு போவாங்க வெளியில் போகும்போது. லுக்கிங் அவுட் ஹிம் மூவிங் அரவுண்ட் இன் த ஹவுஸ், நோ ஒன் கேன் சே தட் ஹி கேனாட் சி, நான் சரியே பார்க்குறேன். ஹி லைக்ஸ் டு டூ ஆல் இஸ் ஒர்க் ஹிம்செல்ஃப், அவரோட ஒர்க்கை இவ்வளோ பண்ணிப்பார். இஃப் சம் ஒன் ட்ரைஸ் டு ஹெல்ப் ஹிம் அகேன்ஸ்ட் ஹிஸ் விஷ் ஹி கெட்ஸ் ஆங்க்ரி. ஸோ யாராவது இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க அவருக்கு எதிராக அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவோம் சடனாக கோவம். வென் எவர் ஹி நீட்ஸ் எனி ஹெல்ப் ஹி ஆஸ்க் ஃபார் இட், ஸோ அவருக்கு எதாவது ஒர்க் தேவை வேணும், ஹெல்ப் தேவை அப்படின்னும் போது அவர் கேட்பார். அப்புறம் ஆசிரியர் சம் ஆஃப் பயா ஸ்டூடெண்ட்ஸ் டேக் புக்ஸ் ஃப்ரம் ஹிம் அண்ட் ரிட்டன் தெம் ஆஃப் த ரெக்கார்டிங் த டேப்ஸ். நாடா ரவி பயாஸ் லிசனிங் டு திஸ் டேப்ஸ். பயாஸ் ஹாஸ் மெனி அதர் புக்ஸ் டூ, ஸோ நிறைய புக் வச்சுருக்கேன். த பேஜஸ் ஆஃப் திஸ் புக்ஸ் ஆர் திக் அண்ட் ரோ ஆஃப் ரைஸ்டு ரைஸ்டு பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ஹீ ரீட்ஸ் பை ரன்னிங் இஸ் ஃபிங்கர்ஸ் ஆன் த ரைஸ் டாட்ஸ். ஸோ அவர் என்னது பிளைண்ட், அவரெல்லாம் என்ன பண்ண முடியாது, நாட் சி த லெட்டர்ஸ் த பிக்சர்ஸ் எனிவன். ஸோ அவர் ஈஸியாக ரீட் பண்ணுறது ஹவு டு ரீட் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுவார், இந்த ரோஸை இந்த மாதிரி லைனாக என்ன பண்ணிட்டே போவார், டச் பண்ணிகிட்டே போவார். டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த டாட்ஸ் அந்த திக் லெட்டர்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணிவிடுவார், இந்த லெட்டர் தான் அப்படின்றத அவர் ஈஸியாக என்ன பண்ணிப்பார், ரீட் பண்ணுவாங்க. ஹி ரீட்ஸ் பை ரன்னிங் இஸ் ஃபிங்கர்ஸ், ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் அவருடைய ஃபிங்கர் விரல் ஆன் ரைஸ் டாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷாப்பில் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த 10 ருபி 100 ருபி எல்லாம் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வந்து மாற்றி கூட கொடுத்துட்டு வந்துட்டுருப்போம் சம்டைமு. பட் அந்த பிளைண்ட் மேனெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சடனாக அதை டச் பண்ணுவாங்க அந்த மணியை, டச் பண்ணிட்டு இது 10 ருபி தான் 20 ருபி அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. டு ஹாவ் ஃபன் வித் பயா ஐ சம்டைம்ஸ் சேஞ்ச் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டிக், சம்டைம் என்ன பண்ணிவிடும் அந்த ஸ்டிக்கு எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க, பிளேசஸில் டச் பண்ணிகிட்டே போவாங்க ரோட்ஸை. பை ஏன்னா ரோட்டில் என்ன பண்ணிட்டு போனாம நிறையா அந்த குழி குழிய பள்ளங்கள் இருக்கும், நெக்ஸ்ட்டு சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லை வேறு வழி எங்காவது போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிகிட்டே போனால் அவங்களுடைய பேஸ் என்னன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம் வேறு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அவருடைய அப்செட் ஆகிடுவார். பட் ஆனால் என்ன பண்ண மாட்டார், அங்கு நாட் இட்ஸ் அங்க்ரி கோபப்பட மாட்டார். ஆஃப்டர் ஆல் ஐ ஆம் இஸ் ஃபேவரட் சிஸ்டர் சீமா, ஸோ இவங்களுடைய ஃபேவரட் சிஸ்டர் யார் அப்படின்னா சீமா. ஐ ஹேட் ஹார்ட்லி ரீச் த டோர் தட் பயாஸ் ஆப் சீமா, யூ சீ டு பி வெரி ஹாப்பி டுடே, எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பயாஸ் ரெகனைஸ் நாட் ஒன்லி மீ பட் ஆல் த அதர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரம் த சவுண்ட் வி மேக் அஸ் வி மூவ் ஹி கேன் ஈவன் டெல் வெதர் ஐ ஆம் ஹாப்பி ஆர் சேட். பயாஸ் ஃபேமிலி ஐ ஆம் இன் த ஃபுட்பால் டீம் ஐ ஷேர் இன் மை நியூஸ் வித் ஹிம், அவருடைய நியூஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு ஷேர் பண்ணியிருக்காரு. ஹி பேட்டர்ட் மீ அண்ட் செட் லவ்விங்லி, ஸோ லவ்விங்லி அவர் அவருடைய சொன்னதுக்கப்புறம் அவர் ஃப்ரம் டுடே யூ ஆர் மை ஃபுட்பால் கோச், அவருடைய ஃபுட்பால் கோச் இவங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீமாஸ் ஃபாதர் ஸ்ட்ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் லவ் டு ஹியர் நானி, ஹவு டு யூ ஹெல்ப் ஓல்டு பீப்புள். ஓகே சீமாஸுடைய ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, லவுடாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறாங்க டு ஹர் நானி. ஸோ அவங்களும் கேட்க முடியுது, ஏன்னா அவங்களுக்கு
உங்களுக்கு என்ன இருக்காது? நாட் வெல் ஷுர். சரி, கேட்காது இல்லையா? ஸோ உங்களுக்கு சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஹவு டு யூ ஹெல்ப் ஓல்டு பீப்புள்? ஸோ உங்களுக்கு சரியாக கிளியர் ஆகாது, ஐ மீன் கிளியராக விசிபிள் ஆகாது. எந்த ஒரு பிக்சர்ஸுமே விசிபிள் ஆகாது, ஐ மீன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இதுதான் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது கேட்கணும், ஆடியபிள் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் லவுடாக அவங்களுக்காக நம்ம கவப்படாத சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுடைய சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு பீப்புள் ஹாவ் இன் ஓல்ட் ஏஜ்? நம்மளுடைய வயசான காலத்தில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும்? ஐ மீன் நம்மளுடைய வீட்டில் கிராண்ட்மா கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னா, நீ பேக் பெயின் இதெல்லாம் அடிக்கடி வரும், முதுகு வலிக்கும், இந்த முட்டெல்லாம் வந்து அதிகமாக வலி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு சரியாக என்ன பண்ண முடியாது, நாட் சி அண்ட் ஹியர், சரியாக காதும் கேட்காது, சரியாக ஒரு பிக்சர்ஸ் அவங்களால சரியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? எஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு, இஸ் தார் எனி மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி ஹூ cannot see, speak or hear? Do you know your such person? How do people help them in that work? You read the story that Ravi Bayat cannot see, but he does all this work on his own. He is student from a different kind of books to understand how he is able to do his work. Close your eyes and play this game. Sir, okay. நம்ம கேம் வந்து டுமாரோ ப்ளே பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப்ளே பண்ணலாம், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பிளைண்ட் மேனு அவங்களுடைய ஒர்க்கை அவங்களாவே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒர்க் அ செல்ஃப், அவங்க ஒர்க்கை அவங்கள ஓனாகவே பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓல்டு பர்சன் தான் நானி, பட் இருந்தாலும் அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு என்ன வருமா, கோபம் வருமா? ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கை யார் தான் பண்ணணும், அவங்களாவே பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ சேம். ஸோ நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான பீப்புள்ஸுமே நம்ம கிடையாது. ஸோ கரெக்டாக குட்டாக உனக்கு காது கேட்கும், நல்லா பார்ப்பேன், எல்லாமே உன்னோடைய ஒர்க் இருக்கும். பட் இருந்தும் நம்மளால் என்ன பண்ண மாட்டேற, சம் பர்ஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸு உன்னோடைய ஒர்க்கை நீயே பண்ண மாட்டேறீங்க. பட் அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஒர்க்கை நம்மளே பண்ணணும், ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு டாபிக், சி த லெட்டர்ஸ் அண்ட் ரீட் த ஹார்ட் ஒர்க்ஸ். தேங்க்யூ.